அப்பதான் எல்லாருமே சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே புடிச்சு போயிருங்க நீங்க எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமார் அண்ணே உங்க மூலமா இந்த நேரத்துல நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றிங்க ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆரம்பத்துலேருந்து அந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து இப்படி உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க இன்டோர் பிளாக்கில் நிறையா பேர் எதிர்பார்க்காத ஃபோன் எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சிறுத்துருச்சு ஒரு மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல தேவையில்லை இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி பண்ணி சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னோடய டீம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமேன் சார்பாகவும் ஆர்டேட்டர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட இருக்க அருவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சிருந்தாரு அது ரெண்டு அருவா வச்சுக்கிட்டார் அந்த இல்லைண்ணா அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்ன விடுதலை பார்த்துக்கிட்டாங்கன்னு அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டைரக்டர் பார்த்துக்கிட்டான் சொல்லணும் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே ஒன்பது வருஷம் பெரிய இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க இல்லை அப்படி சொல்ல சார் அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதான் கதை அப்படி ஒரு இதாக நாங்கள் கற்பனை தானே இது ஒரு கற்பனை தானே அதுதான் இல்லைண்ணே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன் உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்க நல்ல விஷயம்னே சூப்பர் ஓகே இல்லை சார் அதிகாரம் உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பியிருக்கா நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்களா அப்போ படத்தில் போலீஸ் அப்போ படத்தில் போலீஸ் கேரக்டர் வைக்க முடியாது டாக்டர் கேரக்டர் வைக்க முடியாது எந்த கேரக்டரும் வைக்க முடியாது இது கதைக்குள்ளே வர்றதானுங்கண்ணே அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கலையில் தான் ஹீரோவாக நடிப்பாங்க அப்படி வருவாங்க இந்த கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும் அது நீங்கள் எப்படி இந்த சீரியஸான கதையில ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டாக இருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்துருக்கீங்க எந்த தைரியத்தில் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன் அது என்னோட இது இல்லைங்க அது இயக்குனரோட நான் வந்து அந்த கதையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம் அவங்க அவங்க நம்மளை கையாளுறாங்க என்ன மட்டும் இல்லை நடிக்கிறத நம்புற முடியே இருக்குது வேற எப்படி சொல்ல நீங்க வேணா சொல்லுங்க அது எப்படி சொல்ல முடியும் ஒரு படம் நல்லா வந்து வாழ்த்து கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும் அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும் எப்படிதான் அதை விட இது இன்னும் எதுவுமே நடக்காது இல்லை இல்லையா எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதா இது இது எங்களோட கற்பனை அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணோம் இன்னைக்கு காமெடி அடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் ஆக்சன் வந்து என்னால ஈஸியா ஈஸியா ஆயிடுச்சு அடுத்த படத்துல நீங்க பேசுவீங்க ஆனா வந்து நாலஞ்சு டயலாக் மட்டும் தொடர்ந்து தொடர்ச்சியா பேசுவீங்களா எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா இல்ல வந்து உங்களுக்கு நேச்சுரலே வருமா அந்த டயலாக் இல்ல இல்ல அந்த சீன் அந்த டயலாக் இப்படி தான் வெறும் டயலாக் சார் சொன்னாரு
நான் ஸ்பாட்டில் மைண்டில் மனப்பாடம் பண்ணி பேசினேன். கண்டிப்பாக சாமி வந்தால் ஆடுவேன். எனக்கு சாமி வருமானு தெரியல. கண்டிப்பாக சாமி எப்போ வருமோ அப்போ வெளில வரும். அது சாமி கிட்ட கேட்கணும். நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனரும் ரெடி தான் எப்பயுமே. அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். சோ எல்லாரும் சேர்ந்து அதை அந்த உழைப்பை போட்டுதான் இந்த படம் நான் எடுத்திருக்கோம். அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்கறத கேட்டாரா? ஏன்னா வாலண்டரியா அந்த சீன் இந்த மாதிரி இல்லையே சார், அது காமெடி தான். அப்படியே அதாவது காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உலகத்திலே ஒரு காப்பாத்திர போன கட்டுப்பிடிக்கிற ஆங்கில பார்த்தது நீங்க மட்டும் தானே? சாப்பிடுறக்கு இடிக்கு மாதிரி காப்பாற்ற முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதே மாதிரி இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல ஃபோன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கம் போல இன்டர் பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடிச்சு ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க இன்டர் பிளாக்ல, சூப்பராக இருந்தாங்க. செகண்டா பார்த்து பூரா அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த இருக்கே லவ் இருக்கேன்ல நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க, கதை நல்லா அமைஞ்சா கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அதான் இந்த கதை இல்லை, அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே. இல்லை நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு
இல்ல சார், அவரும் ஜாதி எல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்ல இல்லையா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன இது பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணோம். All right, sir. Thank you. Thank you so much.